வணக்கம். திண்டுக்கல் இலக்கிய கழகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்தக்கூடிய 10வது புத்தக திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரை திண்டுக்கல்லில் டட்லி மேல்நிலைப்பள்ளியில் நடக்கவிருக்கிறது என்கின்ற செய்தியினை தங்களுக்கு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சென்ற ஆண்டு 2022ஆம் ஆண்டு நடத்திய 9வது புத்தக திருவிழாவிற்கு தமிழக அரசு மிக முன்னேற்பாட்டுடன் உதவித்தொகையை வழங்கியதை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம். இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட அதிகமான அளவில் அரசு உதவி செய்திருப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல்லில் நடக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவிற்கு முறையான ஏற்பாடுகளை செய்து எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆட்சியரது ஆலோசனையின் பேரில் எங்களோடு இணைந்து எங்களை வழிநடத்தி செல்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அத்துணை அலுவலர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் புத்தக திருவிழா என்பது பிற இடங்களில் நடக்கும் புத்தக திருவிழாவை விட ஒரு முக்கியமான அம்சத்தில் சிறந்து நிற்கிறது. அதாவது புத்தக திருவிழா நடத்துவது என்பது புத்தகங்களை மிக அதிக அளவில் விற்பனை செய்ய வேண்டும், விற்பனை செய்வதை மக்கள் அதிக அளவில் வாங்க வேண்டும், வாங்குவதை படிக்க வேண்டும், அறிவை விரித்து செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற இந்த புத்தக திருவிழாவில் மாணவர்களிடம் சென்ற ஆண்டு வரை 25,000 உண்டியல்களை கொடுத்து மாணவர்களை சேமிக்க செய்து அவர்கள் புத்தகங்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். இந்த ஆண்டிலே 25,000 என்பது 30,000 உண்டியல்களாக உருமாறி இருக்கிறது, அது வளர்ந்திருக்கிறது. இதிலே நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த 30,000 உண்டியல்களும் போதவில்லை என்கின்ற கருத்து கீழே இருந்து வந்திருக்கிறது. ஆக உண்டியல் மூலமாக பணத்தை சேமித்து புத்தகங்களை வாங்கக்கூடிய அந்த தன்மையை நாம் வளர்த்திருக்கிறோம் என்பதில் பெருமைப்படுகிறோம். அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, பொதுமக்களுக்கு உண்டியலுக்கு பதிலாக அவர்கள் நினைத்த புத்தகங்களை வாங்குவதற்காக அவர்கள் கொடுக்கின்ற பணம் டோக்கன்கள் மூலமாக 15 விழுக்காடு கழிவோடு அவர்களுக்கு கிடைக்கும் முகமாக ரூபாய் 100, ரூபாய் 200 என்று டோக்கன்கள் விநியோகித்துள்ளோம். இந்த டோக்கன்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள். இந்த புத்தக திருவிழாவில் மிக அருமையாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக ஜூலை 17ஆம் தேதி அன்று முதலாவது உண்டியலை முதல் ஒரு 25 மாணவர்களுக்கு வழங்கி நமது கோட்டாட்சியர் அவர்கள் அதை துவக்கி வைத்தார்கள். அடுத்தபடியாக அடுத்தடுத்த போட்டிகள் என்பது நடத்தப்பட்டன. அந்த போட்டிகள் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டன. திண்டுக்கல் புத்தக திருவிழாவை பொறுத்தமட்டில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு குழுக்களாக அரசு அலுவலர்களை பொறுப்பு நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டுக்கல் இலக்கியக்களம் என்பது கிட்டத்தட்ட 100 பேர் அடங்கிய தொண்டர் குழுவாக இயங்குகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒன்று, தலைவர் உள்ளிட்ட 24 நிர்வாகிகள், அடுத்து கிட்டத்தட்ட 75 செயற்குழு உறுப்பினர்கள் என்று முறையாக திட்டமிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்கின்ற அருமையான செய்தியையும் நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி.
வணக்கம். பத்தாவது புத்தக திருவிழாவை ஒட்டி பல்வேறு போட்டிகள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டுகளும் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்காக 6, 7, 8 என்ற வகுப்புகளை ஒரு பிரிவாகவும், 9, 10 வகுப்புகளை கொண்ட ஒரு பிரிவாகவும், 11, 12 வகுப்புகளை கொண்ட ஒரு பிரிவாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு ஒரே பிரிவாகவும் மொத்தம் 4 பிரிவுகளாக 4 மையங்களில் இந்த வருடம் போட்டி நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த வருடம் மாணவர்களின் எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 6 to 12 மற்றும் கல்லூரி பிரிவில் 2644 மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த வருஷம் பங்கு பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கான திருத்தம் பணி, அவருடைய பரிசு பெற்ற விவரங்கள் அனைத்தும் அந்தந்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 1 to 5 மாணவர்கள், 1 to 5 மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி மற்றும் கதை சொல்லல் போட்டி நடந்தது. அந்த போட்டியில் கிட்டத்தட்ட 2670 மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றியுள்ளார்கள். அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் பரிசும் சான்றிதழும் வழங்கியுள்ளோம். இந்த ஆண்டில் புதிதாக திருக்குறள் ஒப்புவிதல் போட்டி, இது 6 to 12 மாணவர்கள் வரைக்கும் உள்ள மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அடுத்ததாக தனித்திறன் நடிப்பு போட்டி, இதுவும் அதே கேட்டகரி மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. பழமொழி சொல்லும் போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டிகளில் பெரும்பாலான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக ஆற்றினார்கள். இது தவிர கல்லூரிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் தனித்தனியே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. 4 மையங்களில், வேடசந்தூர், பழனி, வத்தலக்குண்டு, திண்டுக்கல் ஆகிய 4 மையங்களில் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 42 பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு அதில் பரிசு பெற்றுள்ளார்கள். முதல் 3 இடங்களை 4 மையங்களுக்கான பரிசுகளை நாங்கள் வழங்க உள்ளோம். இது தவிர திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கான ஓவியப் போட்டியும் கதை சொல்லல் போட்டியும் புத்தக திருவிழா அரங்கில் நடத்தவிருக்கின்றோம். இந்த 1 to 5 மாணவர்களுக்கான போட்டிகள் நடந்தது கூட அனைத்து மாணவர்களுக்கும் பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்க இருக்கின்றோம். இது தவிர மாவட்ட 4 மையங்கள் நடைபெற்ற பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவர்களை அழைத்து வந்து இங்கே எங்கள் மையத்தில், திண்டுக்கல் இலக்கியக்கல மையத்தில் வைத்து அதில் 1, 2, 3 மாணவர்களாக பரிசுகளாக பிரிக்கப்பட்டு அவர்கள் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுக்குமே நடத்தணும். அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் புத்தக திருவிழா அரங்கில் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். இதில் கூடுதலாக 4 மையங்களிலும் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் வினாடி வினா, அனைத்து விதமான போட்டிகளையும் முதல் 3 இடங்கள் வாங்கியவர்களுக்கு பரிசும் சான்றிதழ் வழங்குவதற்கு அல்லாமல் முதலிடம் பெற்ற அனைத்து மையங்களிலும் முதலிடம் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பண்பாட்டு பயணம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் அதை கூட்டி போகிறோம். இந்த வருஷமும் அந்த மாணவர்களுக்கான பண்பாட்டு பயணம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட புத்தகத்திலாம் முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து இந்த சம்மர் வெக்கேஷன் நம்ம கூட்டி போகிறதுக்காக இருக்கிறோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களையும் நாங்கள் சிறப்பிக்க இருக்கின்றோம் என்பதையும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பான திண்டுக்கல் மாநகர மக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 10வது புத்தக திருவிழா வருகின்ற 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை திண்டுக்கல் மாநகரின் மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய டட்லி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளைப் போலவே இன்னும் சொல்லப்போனால் அதைவிட இன்னும் கூடுதல் சிறப்பு அம்சங்களோடு இந்த புத்தக திருவிழா வடிவமைக்கப்பட்டு கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக சிறப்பான பணிகளில் திண்டுக்கல் இலக்கியக்களம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் களப்பணி ஆற்றி வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 126 அரங்குகள் மைதானத்தில் அமைக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டை விட கூடுதல் எண்ணிக்கையில் அமைக்கப்பட இருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பு. அதில் குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட அரங்குகள் ஆங்கில புத்தகங்களுக்கென வருகை புரிய இருக்கிறார்கள். தமிழ், ஆங்கிலம் மற்றும் மல்டிமீடியா என 3 பிரிவுகளும் அரங்குகள் உறுதி செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மைதான பணிகள் என்பது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுதலாக அந்த அரங்கத்திலே சிறப்பு அம்சமாக சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில்
இயல்பாக நாம் உண்ணக்கூடிய சிற்றுண்டியை தாண்டி சிறுதானிய வகைகள் அதில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலுதவி சிகிச்சைக்கென தனி ஏற்பாடும், தீயணைப்புக்கென தனி ஏற்பாடும், அதையும் தாண்டி கூடுதலாக திண்டுக்கல் மாவட்ட எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் அவர்கள் சந்திப்பதற்கான அரங்கமும் இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதில் நுழைவு கட்டணம் இல்லை என்பது கூடுதல் சிறப்பம்சம். அதே போலவே இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் அனுமதி இலவசமாக வழங்கப்படுகிறது. காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்து கொண்டு தங்களது சிறப்பு சிந்தனை உரைகளை நிகழ்த்த இருக்கிறார்கள். காலை 11 மணிக்கு புத்தக அரங்கிற்குள் அனுமதி வழங்கப்படும் அதே நேரத்தில் கருத்தரங்க கூடத்தில், தனியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்தரங்க கூடத்தில் தினசரி காலை 11 மணி அளவில் கருத்தரங்கங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் மகளிர் கருத்தரங்கம், இன்னும் சொல்லப்போனால் அறிவியல் கருத்தரங்கம் என சிறப்பு அம்சங்கள் அதில் இடம்பெறுகிறது. 3 மணி அளவில் உலக புகழ்பெற்ற பல்மொழி திரைப்படங்கள் திரையிடப்பட இருக்கிறது. இதுவும் இந்த ஆண்டு முதல் முறையாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைப்படம் திரையிடப்பட இருக்கிறது. அதற்கடுத்ததாக 5:30 மணி அளவிலே பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்ததாக 7 மணி முதல் 8:30 மணி வரை சிந்தனை அரங்கம், மாநிலத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பான தலைப்புகளில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவை மாநிலத்திலேயே மிகச் சிறப்பாக இதுவரை நடத்தி காட்டிய திண்டுக்கல் இலக்கியக்களம் இந்த ஆண்டும் 10வது புத்தக திருவிழாவாக வருகின்ற 5ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளைப் போலவே பொதுமக்களும் மாணவ மாணவியர்களும் அல்லது இன்னும் பிற நூல் ஆர்வலர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த புத்தக திருவிழாவை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நம்ம ஊர் சூப்பர் டிவி நேயர்களுக்கும் திண்டுக்கல் மாநகர மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். புத்தக திருவிழா 5ஆம் தேதி துவங்க உள்ளது. அன்றைய தினம் மேனாள் தலைமைச் செயலாளரும் எழுத்தாளரும் சீரிய சிந்தனையாளருமான முனைவர் வே இறையன்பு அவர்கள் புத்தக திருவிழாவினை தொடங்கி வைக்க இசைவு தெரிவித்துள்ளார்கள். மேலும் புத்தக விற்பனையை தொடங்கி வைக்க பொது நூலக இயக்ககம் சென்னை திரு க இளம் பகவத் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். புத்தக திருவிழா தொடக்கவிழா நிகழ்ச்சியை தலைமை தாங்கி கொடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி நா பூங்குடி ஈயாப்பா அவர்கள் இசைந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஷேக் முகைதீன் அவர்களும் புத்தக திருவிழா அறிமுக உரையை திண்டுக்கல் இலக்கிய களத்தின் தலைவர் முனைவர் மனோகரன் அவர்களும் ஆற்ற இசைவு தெரிவித்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் விற்பனை நூலை பெற்று சிறப்புரையாற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வி பாஸ்கரன் அவர்கள் இசைவு தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்துறை நல்க திட்ட இயக்குனர் திருமதி பே திலகவதி அவர்களும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நாசருதீன் அவர்களும் மாவட்ட நூலக அலுவலர் திரு இரா சரவணகுமார் அவர்களும் திட்ட இயக்குனர் நா சரவணன் அவர்களும் திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் திரு அவர்களும் மண்டல போக்குவரத்து அலுவலர் திரு பா சுரேஷ் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். நன்றியுரையாற்ற மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ஆகோ நாகராஜ பூபதி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். அடுத்ததாக 2ஆம் நாள் நிகழ்வாக காலை நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட எழுத்தாளர்கள் சந்திப்பு ஒன்றும் அதையொட்டி மாவட்ட படைப்பாளிகளுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 7 மணியொட்டி சிந்தனை அரங்கத்தில்
சென்னையிலிருந்து ஆவணப்பட இயக்குனரும் திரை கலைஞருமான திருமிகு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவர்கள் ஊடக பிம்பங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். மேலும் சென்னை சமூக பணிக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் இரா மஞ்சுளா அவர்கள் வாசிப்பின் வண்ணங்கள் என்ற பொருளில் சிந்தனை ஆற்ற இருக்கிறார்கள். அதையொட்டி திரு ச சிவகுமார் அவர்கள் மாவட்ட வளங்கள் பாதுகாப்புத்துறை அவர்கள் வாழ்த்துறையை வழங்க இருக்கிறார்கள். சனிக்கிழமை 7/10/2023 அன்று காலை நிகழ்ச்சியாக மாணவர்கள் பங்கேற்கும் வாங்கினேன் வாசித்தேன் சொல்கிறேன் என்ற நிகழ்ச்சிக்கு ஏராளமான மாணவர்கள் வர காத்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களை பாராட்டி பரிசளித்து திண்டுக்கல் எஸ்கேசி டெக்ஸ்டைல்ஸ் அதிபர் திரு எஸ்கேசி குப்புசாமி அவர்கள் பரிசளிக்க வருகை தருகிறார்கள். மேலும் அன்று மாலை நடக்கக்கூடிய சிந்தனை அரங்க நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து மருத்துவ எழுத்தாளரும் பிரபல மனநல மருத்துவருமான திருமிகு மா திருநாவுக்கரசு அவர்கள் மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். மேலும் இந்திய தோல் பொருட்கள் ஏற்றுமதி கழகம் செயல் இயக்குநரான முனைவர் ராமசெல்வம் ஈயாப்பா அவர்கள் மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார்கள். அடுத்த நாள் நிகழ்வாக நான்காம் நாள் நிகழ்வாக ஞாயிற்றுக்கிழமை 8/10/2023 அன்று காலை பொதுமக்கள் பங்கேற்கும் வாங்கினேன் வாசித்தேன் சொல்கிறேன் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் பங்கேற்கிறார்கள். அடுத்து 7:00 நிகழ்ச்சியில் திண்டுக்கல் இலக்கியக்கள புரவலர்களான முனைவர் மா வள்ளலார் ஈயாப்பா அவர்களும் முனைவர் எம்எஸ் முத்துச்சாமி ஈகாப்பா அவர்களும் கூடுதல் இயக்குனர் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை உறுப்பினரான திரு க அருண்மணி அவர்கள் 3 புரவலர்களும் வாழ்த்துறை நல்க இருக்கிறார்கள். சிந்தனை உரையாற்ற நாவலாசிரியர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் சு வெங்கடேசன் அவர்கள் தமிழ் தொன்மையும் தொடர்ச்சியும் என்ற தலைப்பில் சிறந்த ஒரு சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். 5-ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலையில் மகளிர் சிறப்பு கருத்தரங்கம் ஏற்பாடாகியிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மகளிருக்கு அதிகாரமளிப்பு எதிர்கொள்ளும் சவால்கள் என்ற தலைப்பில் முனைவர் மெர்சி செந்தில்குமார் அவர்களும் திருமதி அனுராஜன் அவர்களும் மூத்த ஊடகவியலாளர் திருமதி ஆறு மெய்யம்மை அவர்கள் மதுரையிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் பங்கேற்கும் சிறப்பு கருத்தரங்கம் காலை நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. மேலும் 7:00 நிகழ்ச்சியில் திருமதி பே தலகவதி அவர்கள் திட்ட இயக்குனர் அவர்கள் தலைமையில் சிந்தனையுரை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. வாழ்த்துறை வழங்க திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களும் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு திருமதி ச பிரபாதி அவர்களும் சிந்தனையுரையாற்ற திண்டுக்கல் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் ஆண் நன்று பெண் இனிது என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அன்றைய மேலும் சென்னையிலிருந்து முனைவர் ஆதிரா முல்லை அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் பெண் என்னும் பேராண்மை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். 6-ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலை நிகழ்ச்சியாக அறிவியல் கருத்தரங்கம் காலை 11:00 அளவில் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற தலைப்பில்
காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முனைவர் சி ராஜா மோகன் அவர்களும் முனைவர் சு அறிவழகன் அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். மாலை 7 மணி நிகழ்ச்சியை ஒட்டி வரவேற்புரை வாழ்த்துறை வழங்க மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு மு கோட்டைக்குமார் அவர்களும், சிந்தனையுரையாற்ற கோவையிலிருந்து இயற்கை ஆர்வலர் சதாசிவம் அவர்கள், பூமிக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார்கள். அடுத்து பாவலர் அறிவுமதி அவர்கள், நான் தமிழன் இல்லை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அடுத்ததாக புதன்கிழமை காலை கதை சொல்லல் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். 1 முதல் 5 வரை பயிலும் திண்டுக்கல் மாநகர் மற்றும் ஒன்றிய பள்ளி மாணவர்களுக்கான நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி இரா வளர்மதி அவர்கள் மாணவிகளை பாராட்டி மாணவிகளை பாராட்டி பரிசளித்து பாராட்டுகிறார்கள். மாலை நிகழ்ச்சியாக எங்களுடைய திண்டுக்கல் இலக்கிய கழகத்தின் செயலாளர் ராமமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெறும் சிந்தனை அரங்கத்தில் மேட்டுப்பாளையத்திலிருந்து வருகை தரும் மருத்துவர் மு இஸ்மாயில் அவர்கள் மாறி வரும் சூழல் மாற வேண்டிய பெற்றோர் என்ற தலைப்பில் அருமையானது ஒரு சிந்தனையுரை ஆற்ற இருக்கிறார்கள். மேலும் தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் இணை ஆணையர் முனைவர் பா மூர்த்தி இ காப்பா அவர்கள் அறிவை விரிவு செய் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அடுத்ததாக வியாழனன்று காலை 1 முதல் 5 வரை பயிலும் திண்டுக்கல் மாநகர மற்றும் ஒன்றிய பள்ளி மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் பரிசளித்து பாராட்ட மாவட்ட கல்வி அலுவலர் திண்டுக்கல் திரு கோச சுதாகர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். மாலை சிந்தனை அரங்கத்தில் மகரிஷி வித்யா மந்திர் சீலப்பாடி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி சென்னை சேர்ந்த மேனாள் முதல்வர் மருத்துவர் சோம பொன்னம்பலம் நமசிவாயம் அவர்கள் நதிபோல ஓடிக்கொண்டிரு என்ற தலைப்பில் சிந்தனையுரை ஆற்ற வருகை தருகிறார்கள். அடுத்து வெள்ளி நிகழ்ச்சி காலை நிகழ்ச்சியாக சுகாதார வினாடி வினா காலை 11 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் ஜெய செல்வராணி அவர்களும் திருமதி ச பூங்கொடி திட்ட அலுவலர் அவர்களும் பங்கேற்கிறார்கள். சிறப்புரையாற்ற மாநகர நல அலுவலர் திண்டுக்கல் மாநகராட்சி திரு ஜே செபாஸ்டியன் அவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். மாலை நிகழ்ச்சியாக எங்களுடைய திண்டுக்கல் இலக்கிய கழகத்தின் பொருளாளர் பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் தலைமையில் திரு ராமதாஸ் அவர்கள் மற்றும் ஆடிட்டர் முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் வாழ்த்துறையோடு சிந்தனையுரையாற்ற நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஆர் ராசா அவர்கள் வள்ளலார் 200 என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை தருகிறார்கள். சனியன்று காலை நிகழ்ச்சியாக காலை 11 மணி அளவில் குறும்படங்கள் திரையிடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சுதாகர் ஜெயராமன் குறும்பட இயக்குனர் அவர்கள் வாழ்த்துரைக்கிறார்கள். குறும்பட இயக்குநர்களை நெறிப்படுத்தி சிறப்புரையாற்ற முளையூர் ஏ சோனை அவர்கள் வருகை இருக்கிறார்கள். மாலை நிகழ்ச்சியாக திண்டுக்கல் இலக்கிய கழகத்தின் துணைத்தலைவர் திரு பா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு பெருங்குடையாளர் டாக்டர் கே ரத்தினம் அவர்கள் ஜிடிஎன் கலைக்கல்லூரி, முனைவர் ஆ ஸ்டீஃபன் வைகரை பதிப்பகத்தின் இயக்குனர் இவர்கள் வாழ்த்துரைக்க மேனாள் கூடுதல் தலைமைச் செயலாளர் மேற்கு வங்கம் திரு ஜி பாலச்சந்திரன் இயாப்பா அவர்கள்
அட்டை தமிழரின் நோக்கம் இட்டை தமிழரின் போக்கும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அதோடு ஜீவா டுடே ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் மாறி வரும் வாசிப்பு மரபுகள் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். நிறைவு நாள் நிகழ்ச்சியில் மாலை 3 மணி நிகழ்வாக பாராட்டும் பரிசளிப்பும் என்ற நிகழ்ச்சியில் சூர்யா நினைவு அறக்கட்டளையைச் சேர்ந்த டாக்டர் சூர்யா சுப்பிரமணியம் மற்றும் பலர் பங்கேற்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு நாசருதீன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அனைவரையும் பாராட்டி பரிசளித்து சிறப்புரையாற்ற ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் திரு பி பொன்னையா அவர்கள் ஈயாப்பா அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தர காத்திருக்கிறார்கள். மாலையில் நடைபெறும் ஓவேசா சிந்தனை அரங்கத்தில் கலை நிகழ்ச்சியை இல்லம் தேடி கல்வி மாணவர்கள் நிகழ்ச்சிகள் வழங்க காத்திருக்கிறார்கள். நிறைவு பேருரை விழா நிறைவு பேருரையாற்ற ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு இ பெரியசாமி அவர்களும் மாண்புமிகு அர சக்கரபாணி அவர்கள் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் விழா சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்ச்சியை வரவேற்க நிர்வாகச் செயலாளர் திண்டுக்கல் இலக்கியக்களம் திரு சா கண்ணன் அவர்களும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மோன பூங்கொடி ஈயாப்பா அவர்களும் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் பா வேலுசாமி அவர்களும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சே ஜோதிமணி அவர்களும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் இபே செந்தில்குமார் அவர்களும் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ச காந்திராஜன் அவர்களும் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தேன்மொழி அவர்களும் மாவட்ட ஊராட்சித் தலைவர் மு பாஸ்கரன் அவர்களும் ஊராட்சி துணைத்தலைவர் கா பொன்ராஜ் அவர்களும் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்களும் வணக்கத்திற்குரிய திண்டுக்கல் மாநகர மேயர் திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களும் வணக்கத்திற்குரிய திண்டுக்கல் மாநகர துணை மேயர் திரு எஸ் ராஜப்பா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு கூட்ட வருகிறார்கள். அனைவரும் வருக. நன்றி. வணக்கம். திண்டுக்கல் மாநகர மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் திண்டுக்கல் இலக்கிய கழகத்தின் சார்பாக எங்களது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புத்தக திருவிழா நெருங்கி கொண்டிருக்கிறது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி முடிய திண்டுக்கல் டட்லி மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. உங்கள் அனைவரையும் முதலிலே வரவேற்பதிலே திண்டுக்கல் இலக்கிய கழகம் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. இந்த தடவை திண்டுக்கல் மாவட்ட புத்தக திருவிழாவை துவக்கி வைப்பதற்காக தமிழகத்தின் மேலாள் தலைமைச் செயலாளர் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய சிறிய சிந்தனையாளர் எழுத்தாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வர இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புத்தக திருவிழாக்களை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு மாநில அளவிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய தலைவரான மதிப்பிற்குரிய க இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களும் வருகைந்து சிறப்பிக்கி இருக்கிறார்கள். இந்த புத்தக திருவிழாவிலே பல்வேறு சிறப்பு அம்சங்களை நாம் காண முடியும். குறிப்பாக இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களான பல்வேறு அலுவலர்கள் இங்கே தொடர்ந்து வருகைந்திருப்பதை திண்டுக்கல் மக்கள் காண முடியும். அந்த வகையிலேயே இறையன்பு ஐஏஎஸ், இளம்பகவத் ஐஏஎஸ், செல்வம் ஐஏஎஸ், மா வள்ளலார் ஐஏஎஸ், ராமசெல்வம் ஐஏஎஸ், பாலச்சந்தர் ஐஏஎஸ் ஆகிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்திய காவல்துறையிலிருந்தும் மதிப்பிற்குரிய மா எம்எஸ் முத்துசாமி அவர்களும் மூர்த்தி அவர்களும் இங்கே வருகிறார்கள். ஆக அவர்களுடைய அலுவலக பணியோடு சேர்ந்து ஒரு இலக்கிய பணியும் ஆற்றக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை நாம் எதிர்கொள்கிறோம். அந்த அளவில் திண்டுக்கல் இலக்கிய கழகம் மாவட்ட நிர்வாகத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சி கொள்கிறது.
ஆக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுமக்களும் பெருமளவில் வருகை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் இலக்கியக்களம் முக்கியமாக மாணவர்களை மையப்படுத்தி இந்த புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. அந்த அளவில் 30,000 உண்டியல்கள் இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது ₹100 to 300 வரை சேமிப்பதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். ஆக அந்த அளவில் குறைந்தபட்சமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் மாநில அளவிலிருந்து வரக்கூடிய பதிப்பகத்தாருக்கு உடனடியான ஒரு விற்பனைக்கான ஏற்பாடாக இந்த மாவட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் முன்வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் ஆசிரியப் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், இலக்கிய ஆர்வலர்களும் ₹100 to 200 என்ற அளவிலே நன்கொடை ரசீதுகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் 15% அளவிலே புத்தகங்களை வாங்க தயாராக இருக்கிறார்கள். இவ்வளவும் சேர்ந்து இந்த புத்தக திருவிழாவை பெருமைப்படத்தக்கதாக ஆக்கியிருந்த போதிலும் மேலும் மேலும் முன்னேற்றுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளியிலும் அதிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு பரிசு, அந்த மாணவரை ஊக்குவித்த ஆசிரியருக்கு பரிசு என்று அவர்களையும் ஊக்கப்படுத்தக்கூடிய வேலை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போலவே போட்டிகளிலே கட்டுரை, கவிதை, பேச்சு, ஓவியம், வினாடி வினா போட்டிகளிலே முதலிடம் வகிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களை பாராட்டி பரிசீலிக்கக்கூடிய அளவில் 15ஆம் தேதி காலை மதிப்பிற்குரிய பொன்னையா அவர்கள், இ அப்பா அவர்கள், மாநில அளவில் ஊரக வளர்ச்சித்துறையின் இயக்குநராக இருக்கக்கூடிய அதிகாரி அவர்கள் இங்கே வருகை இருந்து அவர்களை பாராட்ட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதற்கும் மேலாக ஒவ்வொரு ஊராட்சியிலும் அதிக அளவிலே வாங்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களையும் அவர்கள் பாராட்ட இருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து மாநில அளவிலே நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், தேசிய அளவிலே நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், இவர்களெல்லாம் கூட 15ஆம் தேதி மதிப்புக்குரிய பொன்னையா ஈயாப்பா அவர்கள் பாராட்ட இருக்கிறார்கள். இதெல்லாம் சேர்ந்து இதற்கும் மேலாக 30,000 ரூபாய்க்கு மேலாக புத்தகங்கள் வாங்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களையும் பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாக 15ஆம் தேதி மாலை அன்று நடைபெறக்கூடிய சிந்தனரங்கத்திலே மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர்கள் பெரியசாமி அவர்களும் அர சக்கரபணி அவர்களும் வருகை இருந்து அவர்களை பாராட்ட இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த புத்தக திருவிழா என்பது புத்தக விற்பனையை மட்டும் மையப்படுத்தி மட்டுமல்ல, அதிகமான புத்தகங்கள் விற்பதோடு அவற்றை படிப்பதற்கான ஏற்பாடு, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் தாங்கள் கடந்த புத்தக திருவிழாக்களிலே வாங்கிய புத்தகங்களை வாசிக்கவும் அதை பகிர்ந்து கொள்ளவுமான ஒரு ஏற்பாடும் வாங்கினேன், வாசித்தேன், சொல்கிறேன் என்ற அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு பரவலாக அனைத்து பகுதி மக்களும் பயன்படக்கூடிய அளவிலே இந்த புத்தக திருவிழா அமைய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த புத்தக திருவிழா அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை வெற்றியடை செய்ய வேண்டிய மகத்தான பொறுப்பு திண்டுக்கல் மாநகர மக்களின் கரங்களிலே இருக்கிறது. நீங்கள் அருகிலிருந்து வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அனுமதி இலவசம், அனைவரும் வருக என்று வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் இலக்கியக்களம் 9 புத்தக திருவிழாக்களை அனைவரும் பாராட்ட தகுந்த வழியில் மிக சிறப்பாக செய்து முடித்திருப்பது உங்களுடைய பெரும் ஆதரவினால்தான். இந்த முறை 10வது புத்தக திருவிழா, இதுவும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். திண்டுக்கல் இலக்கியக்களத்தின் நோக்கமே இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு சிறப்பான ஒரு நூலகம் உருவாக வேண்டும், அந்த நூலகத்தில் உலக தரம் வாய்ந்த புத்தகங்கள் இடம்பெற வேண்டும், அதனை அனைவரும் படிக்க வேண்டும், இந்த சமுதாயம் ஒரு பெரும் மாற்றத்தை மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்பதே திண்டுக்கல் இலக்கியக்களத்தின் நோக்கம். அதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளையும் இத்தனை கருத்துரையாளர்களையும் நாங்கள் இங்கே வரவழைத்து இங்கே உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறோம். அவர்களுடைய அருமையான கருத்துக்களை உங்கள் மனதில் இடம்பெற செய்வதற்காக பெரும் முயற்சிகளை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தக திருவிழாவும் வழக்கம்போல் எந்தவிதமான கட்டணமும் இன்றி முற்றிலும் இலவசமாக நடத்தப்படுகிறது. நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். வணக்கம்.
திண்டுக்கல் இலக்கிய களத்தின் சார்பிலும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்துகின்ற 10வது புத்தக திருவிழாவிற்கு உங்களை வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை திண்டுக்கல் டட்லி மேல்நிலைப் பள்ளியில் மாநகர் மத்தியில் மக்களை வரவேற்க 10வது புத்தக திருவிழா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த 10வது புத்தக திருவிழாவில் புத்தகம் வாங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக திண்டுக்கல் இலக்கிய களம் மாணவர்களையும் பொதுமக்களையும் ஊக்குவிப்பதன் வாயிலாக புத்தக விற்பனையை மேலும் அதிகரிக்க ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் ஒவ்வொரு 2000 ரூபாய்க்கும் ஒவ்வொரு 3000 ரூபாய்க்கும் புத்தக ஆர்வலர், வாசிப்பை நேசிப்பவர், வாசிப்பு செம்மல் இது போன்ற பட்டயங்களை சான்றிதழ்களை புத்தகம் வாங்குபவர்களுக்கு வழங்குகின்றோம். அதுவல்லாமல் 5000 ரூபாய்க்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசை திண்டுக்கல் இலக்கிய களம் வருடந்தோறும் வழங்கி கொண்டிருக்கின்றது. உங்களை வரவேற்க காலை 10 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 40 தொண்டர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய மாணவ மாணவர்களின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த, இருசக்கர 4 சக்கர வாகனங்களை ஒழுங்குபடுத்த, உங்களுக்கு சிறந்த முறையில் உதவி செய்திட அங்கே பம்பரமென சுற்றி பணியாற்ற 40 தொண்டர்கள் உங்களை வரவேற்க அங்கே அவரோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம், கண்டதை படித்தவன் பண்டிதனாவான் என்ற சொலவடை ஒன்று உண்டு. அந்த வகையிலே உங்களை அறிவை விரிவாக்கம் செய்ய இந்த 10வது புத்தக திருவிழாவிற்கு நீங்கள் வருக வருக வர வேண்டும் என்று அவரோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.